வணக்கம். வெல்டிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் தமிழ், அதாவது இணைப்பியலின் அறிவியலும் அந்த தொழில்நுட்பங்கிற பாடத்துக்கு உங்களை அன்பட வரவேற்கிறேன். ஸோ என்னோடய பேர் முருகையன் அமிர்தலிங்கம். நான் இங்கே இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் உலோகவியல் மற்றும் பொருளியல் துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன், பேராசிரியராக. இந்த வகுப்பு நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் வந்து வெல்டிங், அதாவது இணைப்பியல் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத உற்பத்தி முறை. அதோட அறிவியலும் தொழில்நுட்பமும் வந்துட்டு பார்க்குறதுக்கு எளிமையாக இருந்தாலும் நீங்கள் வெல்டிங்கை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதோட அறிவியல் தொழில்நுட்பம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அண்ட் மிகவும் நுணுக்கமான அறிவுசார் முறையை சார்ந்தது. ஸோ இந்த பாடத்தோட நோக்கம் வந்துட்டு உங்களுக்கு அதோட அடிப்படை அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் போதிக்கிறது. இந்த வகுப்பை வந்துட்டு நாங்கள் 5 பாகங்களாக பிரிச்சுருக்கோம். இந்த முதல் வகுப்போட நோக்கம் வந்துட்டு நாம் என்ன இந்த வகுப்பு மூலமாக கற்றுக்க போகிறோங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். ஸோ இந்த பாடத்தோட பகுதிகள் வந்துட்டு 5 பாகங்களாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. முதல் பாகத்தில் வந்துட்டு இந்த வகுப்போட நோக்கம் என்ன, இந்த வகுப்பை நீங்கள் அட்டன் பண்ணுறதன் மூலமாக என்னென்ன கற்றுக்க போகிறீங்க, என்னென்ன பாட புத்தகங்களை வந்துட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம், நான் கற்றுக் கொடுக்குற அறிவியல் தொழில்நுட்பத்தை வந்துட்டு நீங்கள் இன்னும் படிக்கணும்னா, அப்புறம் அது முடிச்சப்புறம் நாம் வந்துட்டு இந்த இணைப்பியல் தொழில்நுட்பத்தோட வெவ்வேறு வழிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல. ஸோ இணைப்பியல்னு சொன்னால், வெல்டிங் சொன்னால், நாம் 2 மிகப்பெரிய பகுதிகளாக வந்துட்டு நாம் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு வெல்டிங் பண்ணும்போது நாம் அந்த முகங்களை, அந்த பாகங்களை வந்துட்டு உருக்கி ஒட்ட வைப்போம். அது வந்து நம்ம ஃபியூசன் வெல்டிங்னு சொல்லுவோம். ஸோ ஃபியூசன் வெல்டிங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபியூசன் வெல்டிங் சொல்லுவோம். இந்த ஃபியூசன் வெல்டிங் பண்ணும்போது, அதாவது நம்ம உருக்கி ஒட்ட வைக்கும்போது, நாம் அந்த 2 இணைப்புகளை பண்ணும்பொழுது அந்த இணைப்பு முகங்கள் வந்துட்டு உருகி ஒரே பகுதியாக மாறும். அதுதான் ஃபியூசன் வெல்டிங்னு சொல்லுவோம். 2வது வழிமுறை வந்துட்டு திட நிலையில் செய்கிறது, அதாவது சாலிட் ஸ்டேட்டில் செய்வோம். ஸோ இந்த 2 வழிமுறைகளில் வந்துட்டு நிறைய வெல்டிங் ப்ராசஸஸ் இருக்குது. ஸோ நாம் இந்த ஃபஸ்ட்டு, அது முதல் வகுப்பில் வந்துட்டு நம்ம என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் அந்த திரவநிலை ஒட்ட வைப்பு, திரவநிலை இணைப்பில் வந்துட்டு ஆர்க் வெல்டிங்னு சொல்லுவோம், மின்தி பற்ற வைப்பு. ஆர்க் வெல்டிங், ஆர்க்குங்கிறது வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு வாயுவை வந்து மின்கடத்துதலாக திறனை வந்துட்டு அந்த வாயுவை வந்துட்டு நாம் செலுத்தும் பொழுது மிக அதிகமான வெப்பம் வெளிப்படும். அதனால தான் மின்தீன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு வாயு எடுத்துகிட்டு அந்த வாயுவில் வந்துட்டு நேர்மின் அணுக்கள் அங்கு எதிர்மின் அணுக்களை வந்து நாம் உற்பத்தி செஞ்சு அவைகள் கடக்கும் பொழுது ஒன்றொரு ஒன்றும் மோதும், மோதும்போது அதிக அளவு வெப்பம் உருவாகும். அதுதான் நம்ம மின்தி, ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்க்கை வச்சுட்டு நாம் பல வகையான இணைப்பு முறைகளை நம்ம செயல்படுத்திட்டு வர்றோம். ஸோ நாம் வந்துட்டு அந்த இணைப்பு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி அந்த மின்தி ஆர்க்குன்னா என்ன, அந்த ஆர்க்கை வந்துட்டு நாம் பார்க்கும்போது கண்ணால் பார்க்க முடியாது இல்லைங்க, நமக்கு கண்ணாடி போட்டுப்போம். ஸோ ஏன் அந்த மாதிரி செய்கிறோம், அந்த ஆர்க்கில் எப்படி வெப்பம் உற்பத்தி ஆகுது, அந்த ஆர்க்குக்குள்ளே இருந்துட்டு வெப்பம் எப்படி கடத்தப்படுகிறது, அந்த ஆர்க்கு வந்து எப்படி உற்பத்தி ஆகிறது, ஓகே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு நேர்மின் அணுக்கள் எதிர்மின் அணுக்கள் எல்லாமே வந்துட்டு அந்த ஆர்க்குக்குள்ளே வந்து மோதும், மோதுறதுனால வந்துட்டு ஒரு வகை ஆற்றல், இந்த இயக்க ஆற்றல் வந்துட்டு வெப்ப ஆற்றலாக மாறும். அந்த வெப்ப ஆற்றலை வந்துட்டு நாம் எப்படி வந்துட்டு ஆர்க்கில் இருந்துட்டு நாம் இணைக்கிற அந்த உலோகங்களுக்கு உலோக கலவைகள் எப்படி செலுத்த முடியும், அதையெல்லாம் வந்துட்டு நாம் முதல் பாடத்தில் கற்றுக்க போகிறோம். ஸோ அதுதான் இங்கே யூனிட் 1 போட்டிருக்கோம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைடெலாம் வந்துட்டு நான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். ஏன்னா நான் சொல்லும்போது தமிழில் சொல்லும்போதும் அதை வந்துட்டு நீங்கள் ஆங்கிலத்திலையும் படிச்சுக்கலாம். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு இரண்டையுமே நீங்கள் தமிழில் வந்துட்டு நான் சொல்லி கொடுக்க புரிஞ்சுட்டு நீங்கள் ஆங்கிலத்தில் ஸ்லைடில் பார்த்துட்டு நீங்கள் கற்றுங்க. ஸோ முதல் பாடத்தில் நாம் என்ன கற்றுக்க போகிறோம்னா, இந்த வகுப்போட இந்த இணைப்பிகளின் அறிவியலும் தொழில்நுட்பங்கிற வகுப்போட நோக்கம் என்ன, இந்த வகுப்பை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்க, இப்படி வந்துட்டு இணைப்பிகளோட தொழில்நுட்பம் செயல்படுது அப்படின்னு முதல்ல கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இணைப்பியல் தொழில்நுட்பத்தை என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நாம் முதல் பிரிவை பார்க்க போகிறோம். முதல் பிரிவில் வந்துட்டு முதல்ல நாம் ஆர்க் வெல்டிங் பற்றி கற்றுக்க போகிறோம். ஆர்க் வெல்டிங்கில் ஆர்க்னா என்ன, ஆர்க்கில் எப்படி வெப்பம் உற்பத்தி ஆகுது, ஆர்க்கில் எப்படி வெப்பம் கடத்தப்படுகிறது, ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆர்க்கை வந்துட்டு நாம் எப்படி உற்பத்தி செய்யலாம், தயாரிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பற்றி முதல் பாடத்தில் கற்றுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆர்க்கை பற்றி கற்றுக்கப்புறம் நம்ம இரண்டாவது பாடத்துக்கு போகிறோம். இரண்டாம் பாடத்தில் யூனிட் டூவில் அந்த ஆர்க்கு வச்சுட்டு நாம் எப்படியெல்லாம் வெல்டிங் செய்கிறோம்னு பார்த்துக்க போகிறோம். ஸோ ஆர்க்கு வெல்டிங்கில் ஸோ மின்தி பற்ற வைப்பு முறையில் வந்துட்டு நிறைய வழிமுறைகள் இருக்குது, ஓகேங்களா. நாம் இந்த மின்முனை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, எலக்ட்ரோடு, அந்த எலக்ட்ரோடு மின்முனையை வந்துட்டு ஒரு சில தொழில்நுட்ப முறைகளில் வந்துட்டு அந்த மின்முனைகளை வந்துட்டு உருக்குவோம். உருக்கி அதை வந்துட்டு அந்த இணைப்பு முகத்துக்கு வந்துட்டு நாம் செலுத்தி அதை உரைய வைப்போம். உரை வைக்கிறதுனால நம்ம ரெண்டு முனைகளும் ஒரே முனையாக ஆகும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம கன்சியூமபிள் வெல்டிங்னு சொல்லுவோம், ஓகேனா. நாம் வந்து அந்த மின்முனையை வந்துட்டு முழுவதுமாக உருக்கி ஒட்ட வைக்கிறதுனால அதை கன்சியூமபிள் வெல்டிங்னு சொல்லுவோம். இன்னொரு வழிமுறையில் வந்துட்டு அந்த மின்முனை எலக்ட்ரோடை வந்துட்டு உருக்க மாட்டோம், ஓகேங்களா. அதை வந்து உருக்காமல் நாம் வந்து ஆர்க் உற்பத்தி செஞ்சு நாம் ஒட்ட வைக்கிற முனை இருக்கலாம், அதை மட்டும்தான் உருக்குவோம். ஸோ மின்முனைகளை உருக்க மாட்டோம், அந்த ஒட்ட வைக்கிற முனைகளை மட்டும்தான் உருக்குவோம். ஸோ அதை வந்துட்டு நான் கன்சியூமபிள் வெல்டிங்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்க் வெல்டிங் மின்தி பற்ற வைப்பில் வந்து இரண்டு வழிமுறைகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு வழிமுறையில் நாம் வந்து இந்த மின்முனைகளை உருக்காமல் ஒட்ட வைப்போம். இன்னொரு வழிமுறையில் மின்முனைகளை உருக்கி அந்த உருக்கின திரவத்தை செலுத்தி ஒட்ட வைப்போம், சரி. ஸோ அந்த இரண்டு பிரிவுகளிலையும் நாம் பல்வேறு வரைமுறை செயல்முறைகளை நாம் பயன்படுத்திட்டு வரோம். அது எல்லாத்தையும் நாம் பார்க்க போகிறோம், சரிங்களா. முதல்ல வந்துட்டு அந்த எலக்ட்ரோடு உருக்காத, அதாவது மின்முனைகள் வந்து உருக்காமல் நாம் அதை நிலையான செயல்பாட்டை வச்சு அந்த மின்தி பற்றவைப்பை யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நாம் என்ன சொல்லுவோம்னா, கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் அப்படின்னா, ஸோ டங்ஸ்டன் மின்முனையை உபயோகித்து நாம் ஆர்க்கை உற்பத்தி செஞ்சு பண்ணுவோம். அதே மாதிரி பிளாஸ்மா பற்றவைப்பு முறை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த மின்முனைகள் வந்து உருகாது. ஸோ அதோட வழிமுறைகளை பார்த்துக்க போகிறோம் இரண்டாவது பாகத்தில். அதை கற்றுக்கப்புறம் நாம் வந்துட்டு நாம் அந்த கன்சியூமபிள் வெல்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது அந்த மின்முனைகள்லாம் வந்து உருகி உருகின மின்முனையை வந்துட்டு அந்த திரவம் வந்து நாம் இணைப்பு முகங்களுக்கு செலுத்தி அதை உரைய வச்சு நாம் வந்து வெல்டிங் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு அதில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதில் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ் மெட்டல் ஆர்க்குன்னு சொல்லுவோம், ஜிஎம்ஏடபிள்யூ மிக் வெல்டிங் சொல்லுவோம், இல்லைனா சீல்டன் மெட்டல் ஆர்க் வெல்டிங். நாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ரோட் சைடுலலாம் வந்து நாம் ஒரு சின்ன வெல்டிங் செட்டப் ஒரு வச்சுட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டிக் மாதிரி ஒரு மின்முனையை வச்சு அதில் வந்து வெல்டு வைப்பாங்க, நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மிகவும் சாதாரணமாக உங்களுக்கு தெரியலாம், பட் அதோட அறிவியல் வந்துட்டு மிகவும் நுணுக்கமானது, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நாம் இதை கற்றுக்க போகிறோம். ஸோ அந்த வகை இணைப்பியல் முறைகள் வந்து ஷீல்டன் மெட்டல் ஆர்க் வெல்டிங்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஃப்ளக்ஸ் கோடு ஆர்க் வெல்டிங், சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங், இதெல்லாம் வந்துட்டு அந்த மின்முனைகள் வந்துட்டு முற்றிலுமாக உருகி நமக்கு இணைப்புகளை உருவாக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த இரண்டு பெரும் வகைப்பாடு சொல்கிறேன் இல்லைங்களா ஆர்க் வெல்டிங்கில். ஸோ இதை வந்து நம்ம இரண்டாவது பாகத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு வெல்டிங் பண்ணும்போது நாம் வாயுக்களை செலுத்துவோம், ஏன்னா வாயுக்கள் தான் வந்து நமக்கு வந்துட்டு அந்த மின்தி ஆர்க்கை வந்து நம்ம உருவாக்குது. ஸோ எந்தெந்த மாதிரி வாயுக்களை நம்ம யூஸ் பண்ணுவோம்,
அந்த தொழில்நுட்பத்தை அந்த இணைப்பியல் முறைகளோட ஆற்றல் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அதோட வேதி சமன்பாடு என்ன, நாம் அந்த மின்முனையை உருக்கும் இல்லையா, அது எவ்வளோ வேகமாக உருக்கப்படும், அதோட வேகத்தை உருக்கும் நிலையை வந்துட்டு என்னென்ன காரணிகள் வந்து அஃபெக்ட் பண்ணோம், ஸோ என்னென்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ் நாம் ஃபார்ம் பண்ணுவோம், என்னென்ன மாதிரியான உலோக கலவைகளை வந்து நாம் இந்த மாதிரி வெல்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நாம் வந்துட்டு இரண்டாவது பாகத்தில் கற்றுக்க போகிறோம். இதை கற்றுக்க அப்புறம் நம்ம மூன்றாவது பாகத்துக்கு போகும் பொழுது, மூன்றாம் பாகத்தில் இரண்டு முக்கியமான இணைப்பியல் முறைகளை வந்து நாம் அதை கற்றுக்க போகிறோம். அதோட அடிப்படை அறிவியல், அந்த இணைப்பியல் முறைகளை வந்து இதுக்கு நாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறோம். ஸோ மூன்றாம் பாகத்தில் வந்துட்டு அந்த இரண்டு முக்கியமான இணைப்பியல் முறைகள் வந்து நாம் லேசர் கதிர்களையும் எலக்ட்ரான் பீம் எதிர் மின்னோட்ட கதிர்களையும் உபயோகித்து நம்ம வெல்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த வழிமுறையானது பல முக்கியமான பாகங்கள் தயாரிக்க வந்து நாம் பயன்படுத்துகிறோம். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ராக்கெட் செயல்முறையை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நான் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் வந்துட்டு வெவ்வேறு வகையான உலோக கலவைகளை வந்துட்டு வெவ்வேறு பயன்பாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தில் ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் எதிர் மின்னோட்ட கதிர்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இணைப்பு பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அந்த லேசர் தொழில்நுட்பத்திற்கும் எதிர் மின்னோட்ட கதிர்களை வச்சு நம்ம பண்ணுற வெல்டிங் தொழில்நுட்பத்திற்கும் அறிவியலில் வந்து பல்வேறு காரணிகள் வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணி நாம் அதை வெல்ட் பண்ணணும். ஸோ அதை எல்லாத்தையும் நாம் பார்க்க போகிறோம், எந்தெந்த முறையில் நம்ம வெல்ட் பண்ணலாம். ஸோ ஒரு லேசர் இந்த லேசர் மாறும் பொழுது எவ்வாறு ஆற்றல் வந்து உற்பத்தி ஆகிறது, எதிர் மின்னோட்ட கதிர்களில் வந்து நாம் உபயோகித்தோம்னா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ், ஓகே, என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களை நாம் உபயோகிக்கணும், எல்லாத்தையும் நாம் வந்து நம்ம கற்றுக்கலாம் மூன்றாம் பாகத்தில். ஸோ அது நாம் படித்தப்புறம் நம்ம நான்காம் பாகத்துக்கு போகலாம். ஸோ நான்காம் பாகத்தில் வந்துட்டு மற்றொரு முக்கியமான இணைப்பியல் முறைகளை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். அது வந்து மின்தடை இணைப்பியல்னு சொல்லுவோம். ஸோ மின்தடைன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மின்தடையால் உபயோகிக்கிறது மூலமாக நாம் வந்து மின்னாற்றலை வந்து வெப்ப ஆற்றலாக மாற்ற முடியும். ஸோ நாம் வந்து மின்தடையை வந்து உபயோகித்து மின்னாற்றலை வந்து வெப்ப ஆற்றலாக மாறுறது மூலமாக நாம் இணைப்பு முகங்களையும் உருக்கலாம். அந்த இணைப்பு முறையை வச்சு நாம் பல்வேறு வகையான பாகங்களையும் பண்ணுறோம். முக்கியமாக வாகனங்கள், நாம் யூஸ் பண்ணுற கார் ஆகட்டும், இரண்டு சக்கர வாகனங்கள் ஆகட்டும். ஸோ இவைகளுக்கு வந்துட்டு நாம் இந்த இணைப்பு முறையை உபயோகித்து மின்தடை இணைப்பு முறையை உபயோகித்து பல்வேறு வகை இணைப்புகளை உருவாக்குறோம். ஸோ அதை பற்றி நாம் கற்றுக்க போகிறோம், எப்படி வந்து மின்தடையில் வந்து வெப்பாற்றல் வந்து உருவாகுது, அந்த வெப்பாற்றலை வந்து நாங்கள் எப்படி செயல்படுத்துகிறோம், எந்த மாதிரி பாகங்களுக்கு வந்து இந்த இணைப்பு முறையை நம்ம உபயோகிக்கலாம், இந்த இணைப்பு முறையை உபயோகிக்கிறது மூலமாக எப்படி வந்து இந்த பாகங்கள் தயாரிக்கப்படுகிறது, அந்த பாகங்களோட திரிபு திகைவுகள்லாம் என்ன, ஸோ அதோட நம்ம அந்த இணைப்பு முறையை வந்துட்டு வாகனங்கள் தயாரிக்கிறதுக்கு நம்ம உபயோகிக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம பயன்படணும், அது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதை முடித்த அப்புறம் லாஸ்ட் கடைசி பாகம் வந்து யூனிட் 5. ஸோ அந்த கடைசி ஐந்தாம் பாகத்தில் வந்துட்டு மற்ற ஏனைய இணைப்பு முறைகள் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கேஸ் வெல்டிங், வாயு இணைப்பு முறை. நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் பாத்திரம் வந்து உடஞ்சிருச்சு, நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போய் சரி பண்ணணும்னு நீங்கள் போகிறீங்க வெளியே. நீங்கள் போனீங்கன்னா அந்த பட்டறையில் ரெண்டு சிலிண்டர் இருக்கும், ரெண்டு உருளைகளில் வந்துட்டு வாயு அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த வாயுக்கள் ஒரு குறிப்பிட்ட
விகிதாச்சார முறையில் வந்து நம்ம அதை கலந்து அந்த வாயு வந்து எரியும் பொழுது மிக அதிகமான வெப்பம் உருவாகும். ஸோ அந்த வெப்பத்தின் மூலமாக நாம் அந்த இணைப்பை வந்துட்டு உருக்கி ஒட்ட வைக்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து வாயு இணைப்பு முறைன்னு சொல்லுவோம், கேஸ் வெல்டிங். ஸோ எந்தெந்த மாதிரி வாயுக்கள் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், எப்படி வெப்பம் உருவாகுது, அதோடய இணைப்பு முறையில் வந்துட்டு எந்த மாதிரியான காரணிகளை நான் வந்து கட்டுப்படுத்தி நம்ம இணைப்போட அமைப்பை வந்து மாற்றலாம், இணைப்போட சக்தி பவரை வந்துட்டு நாம் அதிகப்படுத்தலாம், இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதை பற்றி கேஸ் வெல்டிங் வாயு இணைப்பு முறையை முடித்தப்புறம் நாம் வந்துட்டு அடுத்த முறையான மற்ற சில இணைய இணைப்பு முறைகள் நாம் வந்துட்டு திட நிறையில் செயல்படுத்திட்டு வரோம். அதாவது இந்த இணைப்பு முகங்களை வந்து உருக்காமல் இணைப்பு முகங்களை வந்து ஒட்ட வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாலிட் ஸ்டேட் வெல்டிங் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து இணைப்பு முறைகள் வந்து இணைப்பு முகங்கள் வந்து உருகாது கிடையாது. ஸோ அவங்க வந்து திட நிலையில் இருக்கிறதுனால நாம் வந்துட்டு வெப்பத்தை செலுத்தாமல் முக்கியமாக இணைய சில முறைகளை மூலமாகவும் நம்ம இணைக்க உருவாக்க முடியும். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஒரு குறைந்தளவு வெப்பத்தை செலுத்தி நாம் திட நிலையில் அழுத்தம் தரதன் மூலமாகவும் இணைப்பிடலாம், இணைக்கலாம். உதாரணத்துக்கு உராய்வு மூலமாக. ஸோ உராய்வு ஒரு ஒரு முகத்தையும் இன்னொரு முகத்தையும் உராய்வு செய்கிறது மூலமாகவும் நம்ம வெப்பத்தை உருவாக்கி அழுத்தத்தை வந்துட்டு செலுத்துறது மூலமாக வெப்பமும் அழுத்தமும் சேர்ந்து நமக்கு இணைப்புகளை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி முறைகள் வந்துட்டு உராய்வு பட்ட வாய்ப்பு, அதாவது ஃப்ரிக்ஷன் வெல்டிங், இல்லைன்னா எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங், வெடி. ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம், வெடி வெடிக்கும் போது கூட நீங்கள் உலோக கலவையில் வந்து அதிக அளவு திரிவடைஞ்சு ஒரு இணைப்பு முகமும் இன்னொரு இணைப்பு முகமும் வந்துட்டு ஒரே முகமாக வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அந்த வெடி அழுத்தத்தின் மூலமாக. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் சொல்லுவோம். எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் வந்துட்டு நாம் வந்துட்டு வெவ்வேறு முற்றிலும் வெவ்வேறு விகிதாச்சாரம் கொண்ட இணைப்பு முறைகளுக்கு இணைப்பு முகங்களுக்கு நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பசை ஒட்ட வைப்பு. ஓகேங்களா, நாம் இப்போ நெகிழிகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நெகிழிகள் வந்துட்டு நாம் வாகன பயன்பாடுகளுக்கு இல்லை வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நெகிழிகளை வந்து பட்ட வைக்கிறதுக்கு ஒட்ட வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம பசைகளை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி பசைகளை யூஸ் பண்ணுறோம், எதுக்காக நம்ம பசைகளை யூஸ் பண்ணும் பொழுது, ஓகேங்களா, நாம் சூடாக்கக்கூடாது, நாம் சூடாக்கிட்டாலும் ஓகேங்களா அது எப்படி வந்துட்டு நாம் அதை பாதுகாக்க முடியும், அந்த மாதிரியான பாடங்களை வந்துட்டு நாம் அட்ஹெசிவ் பாண்டிங் சொல்கிற இணைப்பு முறையில் வந்துட்டு நம்ம கற்றுக்கலாம். ஸோ அது முடித்தப்புறம் வெப்ப உமிழ் இணைப்பு முறை, எக்ஸோதெர்மிக் வெல்டிங் யூஸ் பண்ணுவோம். நான் வேதிவினைகளில் வந்துட்டு ஒரு சில வேதிவினைகளில் அதிகளவு வெப்பம் வந்து உமிழப்படும், வெளியேற்றோம். உதாரணத்துக்கு நம்ம அலுமினியம் உலோகத்தை வந்துட்டு ஒரு இரும்பு ஆக்சைடு கலவையில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை நாம் தீப்பற்ற வைக்கிறது மூலமாக அலுமினியம் வந்துட்டு அலுமினியம் ஆக்சைடை கன்வெர்ட் ஆகும் பொழுது அதிகளவு வெப்பம் உமிழும். அந்த வெப்பத்தை வந்துட்டு நாம் உபயோகித்து இரும்பு ஆக்சைடு வந்து இரும்பாக வந்துட்டு மட்டுப்படுத்தலாம். அவ்வாறு செய்யும் பொழுது நம்ம இரும்பு கலவை வந்து உருகு திரவ நிலை கிடைக்கும். அதை வந்து இணைப்பு முகங்களுக்குள்ள செலுத்தி நாம் இணைப்பு முகங்களை வந்து உருக்கி உரைய வைக்கும் பொழுது நமக்கு இரண்டு முகங்களும் வந்து ஒரே முகமாக மாறும். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸோதெர்மிக் வெல்டிங்னு சொல்லுவோம். இந்த எக்ஸோதெர்மிக் வெல்டிங் வந்து நாம் தண்டவாளங்களை ஒட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ரயில்வே தண்டவாளங்கள். ஸோ அது வந்துட்டு நாம் பல நூற்றாண்டுகளாக இரண்டு நூற்றாண்டுகளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த முறைகளை வந்துட்டு நாம் கற்றுக்கலாம். ஸோ இப்படி இந்த வெப்பம் உமிழ் வினையானது வந்து இணைப்புகளுக்கு பயன்படுத்தவும் வந்து நாம் அந்த வழிமுறை மூலமாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்யூஷன் பாண்டிங், அணுக்கெடுத்தல். ஸோ ஒரு
முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு வந்துட்டு அணுக்களை கடத்தி அந்த அணுக்கள் இடம்பெயர்ச்சி செய்கிறது மூலமாக நாம் வந்துட்டு இரண்டு முகங்களையும் ஒரே முகமாக மாற்றலாம். அது டிஃப்யூஷன் பாண்டிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அல்ட்ராசானிக் வெல்டிங். ஸோ நாம் வந்து இந்த ஒளி சப்தம் இந்த ஒளி கற்றைகளை வந்து நாம் இணைப்பு முகங்களில் செலுத்தி அதன் மூலமாகவும் நாம் இணைப்பு முகங்களை வந்து இணைக்கலாம். ஸோ அந்த இணைப்பு முறையானது அல்ட்ராசானிக் வெல்டிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ செவி உணரா சப்தம், அதாவது நம்ம அல்ட்ரா சவுண்டுன்னா நம்மளால் கேட்க முடியாது, ஏன்னா அதோட அதிர்வுகள் வந்துட்டு நம்ம செவி திறனை வந்துட்டு அதிகமாக இருக்கும். நம்ம உணரும் செவி அதிர்வுகளை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த அல்ட்ரா சவுண்டு கதிர்களை வச்சுட்டு நாம் வந்து வெல்டிங் செய்யலாம். அதோட வழிமுறைகளையும் நம்ம கற்றுக்க போகிறோம் கடைசி பாடத்தில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பாடங்களும் இந்த வகுப்பில் வந்து நாம் இதுவரைக்கும் என்னென்ன முறையான இணைப்பு முறைகளை வந்து நாம் உபயோகிச்சுட்ருக்கோமோ அது எல்லாத்தை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். கற்றுக்கிட்ட அப்புறம் நீங்கள் வந்து அதை வச்சு என்ன பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வகுப்போட முக்கிய நோக்கம். முக்கிய நோக்கம் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இணைப்பு முறைகள் நாம் வந்து என்னென்ன மாதிரியான இணைப்பு முறைகள் யூஸ் பண்ணுறோன்னு இருக்கும் இல்லைங்களா, அதோடய எல்லா இணைப்பு முறைகளோட அடிப்படை அறிவியலை உங்களை புரிஞ்சிக்கிறது தான் புரிஞ்சிக்கிறக்கிறதான் வந்துட்டு முக்கிய நோக்கம். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே உங்களோட வேலைகளிலேயோ இல்லை உங்களோட பொழுதுபோக்கு ஹாபி ஓகேங்களா பொழுதுபோக்குக்காகவோ ஏதாவது ஒரு இணைப்பு முறையை நீங்கள் உபயோகிக்கணும்னா எந்த உபயோகத்துக்கு எந்த மாதிரி இணைப்பு முறைகளை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இந்த வகுப்பு கற்றுக்க அட்டெண்ட் பண்ணுறது மூலமாக ரொம்ப சுலபமாக உங்களை வந்துட்டு அதை செலக்ட் பண்ணுற வைக்கிறது தான் வந்து முக்கிய நோக்கம். நீங்கள் வேலையில் இருக்கும்போது உங்களோட மேனேஜரோ இல்லை உங்களோட பாஸோ சொல்கிறாங்க இதை போய் நீங்கள் பற்ற வைக்கணும் அதுக்கு வழிமுறை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக உடனடியாக ஓகே ஸோ இதுதான் உலக கலவை இதுக்கு வந்துட்டு இந்த இணைப்பு முறையை பயன்படுத்துவதன் மூலமாக மிகச் சுலபமாக அதை வந்து பற்ற வைக்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு உங்களை வந்துட்டு நான் கொண்டு வர்றது தான் இந்த வகுப்போட முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஸோ இந்த வெல்டிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ் என்ற வகுப்போட நோக்கம் வந்துட்டு முதல்ல எல்லா இணைப்பு முறைகளோட அடிப்படை அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் இந்த வகுப்புகளை அட்டன் பண்ணுறதுக்கப்புறம் எந்த மாதிரி வேலைக்கு எந்த மாதிரி இணைப்பு முறைகளை வந்துட்டு பயன்படுத்தினா மிகச்சரியாக இருக்கும் வந்துட்டு உங்களோட அறிவை வளர்த்துறது தான் வந்து இந்த வகுப்போட முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஓகே. ஸோ என்னென்ன வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க? ஸோ இந்த வகுப்பை அட்டன் பண்ணப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு இணைப்பு முறையை எங்கேயோ பார்க்குறீங்கன்னா இல்லை நீங்கள் எதோ இணைப்பு முறையை வந்துட்டு நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இணைப்பு முறைகளை வந்தோட அடிப்படை அறிவியலை வந்துட்டு நீங்கள் உடனடியாக ஓகே தெரிஞ்சுக்கிறது அந்த அடிப்படை அறிவியலையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பகுப்பாய்வு செய்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் தயாராக இருப்பீங்க. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு முதல் அவுட்கம். ஸோ முதல் அவுட்கம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வகுப்பு அட்டன் பண்ணுறது மூலமாக நீங்கள் அறிய போகிறீங்க. இரண்டாவது நோக்கம் வந்துட்டு என்னென்ன மாதிரி வேலைக்கு என்னென்ன மாதிரி இணைப்புகளுக்கு என்னென்ன மாதிரி இணைப்பு முறைகளை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் நீங்கள் தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த வகுப்பை நீங்கள் முடித்தப்புறம் நீங்கள்
ஒரு வேலைக்கோ உங்களோட வாழ்க்கைக்கோ ஒரு இணைப்பு முறையை வந்துட்டு நீங்கள் வந்து தயாரிக்கணும்னா உடனடியாக ஓகே இதுதான் உலோகக்கலவை, இதுதான் வந்துட்டு நீங்கள் உங்களோட வரைபடம் மாதிரி, இந்த மாதிரி இருக்கும் பொழுது எந்த மாதிரி இணைப்பு முறைகளை வந்துட்டு நாம் இதுக்கு வந்துட்டு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த வகுப்பு வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யும், சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு இந்த வகுப்பை வந்து நான் வந்து எவ்வளோ எளிமையாக தமிழில் சொல்ல முடியுமோ அவ்வளோ தலைமையாக நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்லைட்ஸ் நான் சொல்ல காமிக்கிறேன் இல்லைங்களா, அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் நம்ம வந்து தமிழ்லேயே பேசி தமிழ்லேயே கற்றுக்கலாம். நான் முடிந்தளவு அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் சொற்களை வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு நீ தமிழையும் கற்றுக்கிட்டு ஆங்கிலத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் கால்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, குட். ஸோ என்னென்ன டெக்ஸ்ட் புக்ஸ் நாம் அதை ஃபாலோ பண்ண போகிறோம்? புத்தகங்கள் வந்துட்டு முக்கியமானவை. நீங்கள் என்னோடய ஸ்லைட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் என்னோடய வகுப்பை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இரண்டு முக்கியமான பாடப்புக்கங்களை வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். முதல் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஜான் நாரிஷ் எழுதின அட்வான்ஸ் வெல்டிங் ப்ராசஸஸ் புத்தகங்கள் வந்து அடிப்படை அறிவியலுக்கு மிக முக்கியமான புத்தகம். ஸோ இணைப்பியலோட அடிப்படை அறிவியல் வந்து ப்ரொஃபஸர் ஜான் நாரிஷோட புத்தகம் அட்வான்ஸ் வெல்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. நான் சொல்லித்தர எல்லா பாடங்களும் வந்து இந்த புத்தகத்தை அடிப்படையை கொண்டது தான். இரண்டாவது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் வெல்டிங் பை ப்ரொஃபஸர் ராபர்ட் ஸ்மெஸ்லர். ஸோ இந்த இரண்டு புத்தகங்களும் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. இல்லை உங்களோட பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை உங்களோட பல்கலைக்கழகத்துலேயோ நூலகத்தில் இந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இரண்டு புத்தகங்களும் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். மூன்றாவது ரெஃபரன்ஸ் புக் வந்து ப்ரொஃபஸர் டென் வார்டன் அண்ட் ஹெர்மன்ஸ் எழுதின வெல்டிங் டெக்னாலஜி புத்தகம். இந்த புத்தகம் வந்துட்டு இந்த மின்தி பற்றவைப்பு ஆர்க் வெல்டிங் சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த ஆர்க் வெல்டிங்கோட அடிப்படை அறிவியலுக்கு வந்துட்டு இந்த புக்கு தான், இந்த புத்தகம் தான் பெஸ்ட், மிகச்சிறந்தது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஸ்டால்வர்ட் சொல்லுவேன் இல்லைங்களா, ஸோ ஆர்க் வெல்டிங்கில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஸ்டால்வர்ட்ஸ். ஸோ இவங்களோட இந்த புத்தகமான வெல்டிங் டெக்னாலஜி இந்த புத்தகம் வந்துட்டு ஆர்க் வெல்டிங் அடிப்படை அறிவியலுக்கு வந்துட்டு மிகச்சிறந்த புத்தகம். நீங்கள் இந்த புத்தகம் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் முதல் இரண்டாம் பாகம் இருக்கீங்க, முதல் மற்றும் இரண்டாம் பாகத்தில் நம்ம ஆர்க் வெல்டிங்கோட அடிப்படை அறிவியல் கற்றுக்க போகிறோம் இல்லையா, அதோட சாராம்சத்தை வந்து இந்த புத்தகத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அப்புறம் வந்துட்டு அகெயின் இந்த ஃபிசிக்ஸ் ஆஃப் வெல்டிங்னு சொல்லுவோம், அந்த வெல்டிங் அறிவியல் லாங்காஸ்டர் ப்ரொஃபஸர் லாங்காஸ்டர் அந்த புத்தகம், அது ரொம்ப பழைய காலத்து புத்தகம். இந்த புத்தகம் வந்து மிக அருமையான புத்தகம். நீங்கள் ஆர்க் வெல்டிங்கோட அடிப்படை அறிவியலை கற்றுக்கிறதுக்கும் லேசர் கதிர்கள் எதிர்மின்னணுக்கள் கதிர்களை வச்சு நான் வெல்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த புத்தகம் அதோட அடிப்படை அறிவியலுக்கு இந்த ஃபிசிக்ஸ் ஆஃப் வெல்டிங் புத்தகம் மிகவும் சிறந்தது. ஸோ இந்த நாலு புத்தகங்களும் வந்துட்டு நாம் இதை இந்த வகுப்புக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துட்டு இரண்டு புத்தகங்கள், ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து இரண்டு புத்தகங்கள். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஆன்லைனில் வாங்க ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா என்னோடய டிரான்ஸ்கிரிப்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதுவும் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த புத்தகங்களோட சாராம்சத்தையும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. இப்போ வந்துட்டு நாம் இதுவரைக்கும் என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையும் நாம் சம்மரைஸ் பண்ணிக்கலாம். இந்த அரை மணி நேர பாடத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து முதல்ல இந்த வெல்டிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட கோர்ஸ் கண்டென்ட்டை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வகுப்போட என்னென்ன பாடங்கள்லாம் படிக்க போகிறோங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோன்னா இந்த வகுப்பை வந்து நீங்கள் எதுக்கு அட்டன் பண்ணணும், நீங்கள் எதுக்கு வந்து இதை படிக்கணும், அதோட நோக்கம் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வகுப்பை அட்டன் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்னென்ன கற்றுக்க போகிறீங்க, உங்களோட தகுதி வந்து எப்படி உயரும்,
அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம், லேர்னிங் அவுட்கம்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நாம் வந்து இரண்டாவது ஓகே பகுதிக்கு இந்த பாகத்தில் போக போகிறோம்.